ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க குமரவேல் பேசுறேன். இது பெரிதரும் பெருதிகள். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூமர் பூமரங்கள்ன்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பெரிதரும் பெருதிகள். நான் உங்கள் குமரவேல். சமீப காலமா சோசியல் மீடியால அதிகமா பயன்படுத்தும் சொல்லாக பூமர்ன்ற வார்த்தை உருவாகி இருக்கு. பூமர்ங்கிற இந்த வார்த்தையோட முழுமையான அர்த்தம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியறது இல்ல. இந்த வார்த்தை எப்படி உருவானது, இதன் வரலாற்று பின்னணி என்ன என்பது குறித்து எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான இ பா சிந்தன் தன்னோட பேஸ்புக்ல விரிவான பதிவு ஒன்றை எழுதியிருக்காரு. சமீபத்தில் மிக அதிகமாக சமூக ஊடகங்களில் பயன்படுத்தும் வார்த்தையான பூமர் என்பதை தவறாக பயன்படுத்துகிறோமோ என்ற அச்சம் மேலெழுகிறது. ஒரு வார்த்தையின் உண்மையான பொருளில் இருந்து விலகுவது மிகப்பெரிய ஆபத்தில் தான் முடியும். இரண்டாம் உலக போர் முடிந்ததும் உலகில் நிலவிய போரற்ற ஒரு திடீர் அமைதியின் காரணமாக உலகெங்கிலும் அதிகமான குழந்தைகள் பிறக்க துவங்கியது. நிலையான அரசுகளும் அப்போதுதான் அமைய ஆரம்பித்த காரணத்தினால் அவர்களுக்கு முதன் முதலாக அறிவியல் ரீதியான முறையான மருத்துவமும் கிடைக்க துவங்கியது. இரண்டாம் உலக போருக்கு முந்தைய காலகட்டம் வரையிலும் இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் என்ன தெரியுமா? 30 தான். மருத்துவ வளர்ச்சியின்மை, நிலையான அரசு இல்லாமை, தொடர் போர், பாதுகாப்பின்மை போன்ற பல காரணங்களால இளவயதிலேயே அதிக பேர் இறந்து விடுவது மிக இயல்பு ஒன்றா இருந்தது. இதெல்லாம் இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறியது. அப்படி மாற துவங்கிய காலகட்டத்தில் அதிகமான குழந்தைகள் பூம் என்று சொல்லும் விதமாக பிறந்து கொண்டே இருந்ததால் தான் 1946 முதல் 1964 வரையில் பிறந்த குழந்தைகளை பூமர்கள் என்று அழைத்தார்கள். அந்த பூமர்கள் தான் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அதிக ஆயுளை கொண்டவர்களாகவும் அரசுகள் உருவாக்கிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கோடு போட்ட வரையறைக்குள் வாழ்வதையும் முறையாக்கி வாழ துவங்கியவர்கள். அவர்களுடைய முந்தைய தலைமுறை ஒப்பிடுகையில் பூமர்கள் வாழ்ந்த போது அவர்களின் வாழ்க்கை முறையும் கொள்கைகளும் மிகவும் முற்போக்கானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அதிக காலம் வாழ்ந்தபடியால் இவர்களுடைய அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து சமூகத்தில் பங்களிக்க ஆரம்பிக்க போதும் கூட இந்த பூமர்கள் ஆரோக்கியமாக இருந்ததால் பழையதாகி போய் இருந்த தங்களது கடந்த கால கருத்துக்களை அடுத்த தலைமுறையினருக்கு போதித்தும் கட்டாயப்படுத்தியும் வந்தனர். இப்படியாக கடந்த கால பிற்போக்கு சிந்தனைகளை அடுத்து வரும் தலைமுறையினரின் முற்போக்கு தன்மையை கெடுக்கும் விதமாக போதிக்க துவங்கியதாலேயே யார் இதுபோன்று பழமை கருத்துக்களை அடுத்த தலைமுறையினருக்கு திணிக்க முயன்றாலும் அவர்களை பார்த்து பூமர் என்று அழைக்கும் வழக்கம் உருவானது. நீங்க யாரையாவது பூமர்னு சொல்லிருக்கீங்களான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற செய்தியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெரிதினும் பெரிதிகள். நான் உங்களுக்கு முறையில் நன்றி.